இலங்கையின் இன்றைய விசேட செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் சார்புகளை பொருட்படுத்தாமல் குடிமக்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பழிவாங்கல் செயல்களை நிறுத்தவும் அமைதியாக இருக்கவும் மக்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசியல் ஸ்திரத்தன்மையை ஒருமித்த கருத்து மூலம் அரசியலமைப்பு ஆணைக்குள் மற்றும் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச சகோதரர்களின் தந்தை டிஏ ராஜபக்சவின் தங்கல்லையில் அமைந்திருந்த சிலை உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளது. கடற்படை கப்பல் மூலம் ராஜபக்ச குடும்பம் தப்பிச் செல்வதை முறியடிக்க திருகோணமலை கடற்பிராந்தியம் மீனவ படகுகளால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. திருகோணமலை துறைமுகத்தை அண்டிய கடற்பிரதேசம் தற்போதைக்கு முழுமையாக மீனவர்களின் படகுகளை கொண்டு முற்றுகையிடப்பட்டுள்ளது. சுமார் 150 படகுகளில் மீனவர்கள் ஒன்று திரண்டு கடற்பிரதேசத்தில் வளையம் அமைத்து முற்றுகையிட்டுள்ளனர். கடற்படை கப்பல் மூலம் ராஜபக்ச குடும்பம் தப்பிச் செல்ல எடுக்கப்பட்ட முயற்சியை முறியடிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடற்படையின் டோரா வள்ளம் ஒன்றுக்குள் ராஜபக்ச குடும்பம் தற்போதைக்கு ஏறி உள்ளே பதுங்கிக் கொண்டு தப்பிச் செல்ல தருணம் பார்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருகோணமலையின் அயற்புற மீனவர்களும் தங்கள் படகுகளுடன் திருமலை துறைமுக முற்றுகைக்கு விரைந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் அரசு ஆதரவு எம்பிக்களின் அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடுபூராகவும் அரசு ஆதரவு எம்பிக்களின் வீடுகள் அலுவலகங்கள் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரசு ஆதரவு எம்பிக்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதனின் அலுவலகங்களும் தாக்கப்படலாம் என்ற அச்சத்தில் எம்பிக்களின் அலுவலகங்களுக்கு அருகில் போலீசார் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒரே நாடு ஒரே சட்டம் குழுவின் தலைவர் ஞானசேரர் சற்று முன்னர் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது ட்விட்டர் பக்கத்தில் விசேட கோரிக்கை ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இராணுவ ஆட்சிக்கு வழிவகுத்துவிட வேண்டாம் என அனைத்து பிரஜைகளிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இராணுவ ஆட்சிக்கு வழிவகுப்பதற்காக நாசகார சக்திகள் வன்முறையை தூண்டுவதற்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும், இதை தடுப்பதற்காக மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இரண்டு அரசியல்வாதிகளின் இல்லங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இரண்டு முன்னாள் இராஜாங்க அமைச்சர்கள் உட்பட அரச ஆதரவு அரசியல்வாதிகளின் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் சுப்பிரமணிய சுவாமி. இலங்கையில் அரசியலமைப்பு பேணப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்தியா இராணுவத்தை அனுப்ப வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் மக்களின் சீற்றத்தை இந்தியாவிற்கு எதிரான வெளிநாட்டு சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் அலையில் சிக்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள். முல்லைத்தீவு செம்மலை கடலில் நீராட சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். அளம்பில் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் குழு ஒன்று செம்மலை கடலில் நீராடுவதற்காக சென்ற நிலையில் கடல் வளமைக்கு மாறாக கொந்தளிப்பாக காணப்பட்டது. அதனையும் பொருட்படுத்தாது கடல் நீச்சலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள் காணாமல் போயுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து பெருமளவான மக்கள் செம்மலை கடற்பகுதியில் குவிந்துள்ளதோடு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர். தாளமுக்கம் காரணமாக கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதால் தேடுதல் முயற்சிகள் எவையும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. மஹிந்த ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக மாட்டார் எனவும், தனக்கு பின் பிரதமராக வருபவரை தெரிவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்க விரும்புவதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரை வெளியில் வருமாறு கோரி திருகோணமலை கடற்படை முகாமுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடியுள்ள வேளையிலேயே நாமலின் இவ்வாறான கருத்துக்கள் வெளியாகியுள்ளன.
இதேவேளை முன்னாள் பிரதமர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திருகோணமலை கடற்படை தளம் சென்றதாக சமூக ஊடக அறிக்கைகள் வெளியானதை அடுத்து எதிர்ப்பாளர்கள் கடற்படை தளத்தில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். விமான நிலையம் செல்லும் வீதிகளில் வாகனங்களை சோதனையிடும் மக்கள். கட்டநாயக்கா விமான நிலையம் அருகில் மக்கள் ஒன்று கூடியுள்ளனர். விமான நிலையத்துக்கு செல்லும் வீதிகளில் குழுமியுள்ள மக்கள் அப்பகுதி ஊடாக செல்லும் வாகனங்களை சோதனையிடுகின்றனர். நாட்டு மக்களின் பணத்தை சூறையாடி சொகுசு வாழ்க்கை அனுபவித்த அரசியல்வாதிகள் வெளிநாட்டுக்கு தப்பியோடுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவின் வீடும் பொதுமக்களால் சற்று நேரத்துக்கு முன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேல்மாகாண பிரதிபலிஸ்மா அதிபர் போராட்டக்காரர்களின் தாக்குதலுக்குள்ளாகி தென்னகோன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேல்மாகாண பிரதிபலிஸ்மா அதிபர் தென்னகோன் போராட்டக்காரர்களின் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் மீது கொம்பனி தெரு மக்கள் தாக்குதல் நடத்தியதில் பலத்த காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நேற்றைய கோட்டா ஹோகம கலவரத்தில் இவர் சனத் நிசாந்த் எம்பி போன்றோர் மஹிந்தவின் தீவிரவாதிகளுடன் இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமான மல்வானை வீடும் பற்றி எரிகின்றது. 58 கைதிகளை காணவில்லை. காலை முகத்துடலில் கைதிகள் இல்லை என சிறைச்சாலை மறுப்பு. கொழும்பில் நேற்றைய தினம் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதல்களில் கைதிகளின் பங்கேற்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் விளக்கமளித்துள்ளது. வடரகா திறந்தவெளி சிறைச்சாலை முகாமில் உள்ள கைதிகளும் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒரு பகுதியினர் என்று கூறப்படும் செய்திகளை அவர் மறுத்துள்ளார். புனர்வாழ்வு திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டுமான பணிகளுக்கு அனுப்பப்பட்ட 181 கைதிகளில் 58 கைதிகள் தற்போது காணாமல் போயுள்ளதாக அந்த அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கைதிகள் யாரேனும் உதவிக்காக தம்மை அணுகினால் அவர்களுக்கு உதவுமாறும் அவர்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் சந்தன ஏக்கநாயக்கா பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மொரட்டவ நகரசபை அலுவலகம் மற்றும் வாகனங்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டதுடன் நகரசபை தலைவர் சமன்லால் பதவி விலக வலியுறுத்த ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடைபெற்றது. சிறந்து ராஜபக்சவின் கால்டன் நேசரி பாடசாலையை மக்கள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். தேசிய வீடமைப்பு அபூர்த்தி அதிகார சபைக்கு சொந்தமான அரசகாணியை உடைமையாக்கி இயங்கி வந்த மாளிகாவத்தை 4 மாடிகள் கொண்ட சிறந்து ராஜபக்சவின் ஹோல்டன் நேசரி பாடசாலையை மக்கள் நெருப்பு வைத்து பற்றி கொண்டிருக்கின்றது. தாக்குதலை திட்டமிட்ட மஹிந்த மற்றும் அவருக்கு உதவிய போலீசார் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்திறனிகள் தெரிவிப்பு. நேற்றைய தினம் தாக்குதலை திட்டமிட்ட முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணிகள் போலீஸ்மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய விசேட நேர செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.